சைலேஜ் சைலேஜ் வந்து புல்லுக்கு மாற்றாக நம்ம கொடுக்கலாம். அதை வந்து ஒரு ஆடு வந்து ஒரு 6 கிலோ 8 கிலோ வரைக்கும் புல் சாப்பிடும், அந்த புல்லை மரக்கலவையே சாப்பிடும். ஸோ இதை வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம், 2 கிலோ வரைக்கும் கொடுங்க. ஏன்னா இதில் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது, அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் பிரித்து 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 தான் கொடுக்கணும். இது போட்டுட்டு கூட வந்து பச்சை புல்லை போடுறது நல்லது. இருக்கிற சைலேஜ்லேயே கான் சைலேஜ் தான் பெஸ்ட் சைலேஜ், ஏன்னா அதை சர்க்கரை சேர்த்து நிறையா இருக்கும் அந்த அந்த புல்லில். அதன் மூலிமா அதுக்கு வந்து கிடைக்கக்கூடிய லாக்டிக் அமிலத்தினுடைய அளவு நல்லா அதிகமாக இருக்கும். நல்ல அருமையான சைலேஜ் பண்ணுறதுக்கு அந்த மக்காச்சோள புல் தான் ரொம்ப லாய்க்கானது அது. ஸோ அதை நல்லா சாப்பிடும் அது. அதை வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போடணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுத்துங்க, ஒரேடியாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர் பிரபாகரன் அவர் பேர், அவர் வந்து இந்த கான் சைலேஜ் தான் போடுறார். இதில் வந்து அந்த இதே அதிகமாக இருக்கும், என்ன ஆசிட் அதிகமாக இருக்கும், லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கும், அதனால் மற்ற புல்லோட சேர்ந்து கலந்து கொடுங்க. மருத்துவ ஆலோசனைகள், சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள், பராமரிப்பு ஆலோசனைகள் எது இருந்தாலும் நீங்கள் யோஃபார்மோட +1 9494780439 நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுப்போம். குறிப்பாக இப்போ இப்போ தீவன பராமரிப்பு ஆலோசனைகள்னா ஐயாவோட தொடர்பு கொள்ளணும், முருகன் சாரோட தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் வந்து எங்களோட நம்பர் மூலமாக வாங்க, உங்களுக்கான நேரடியாக கூட பேசுறதுக்கான ஆலோசனைகளை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போங்கிற சொல்லிக்கிட்டு. நீங்கள் பார்த்த இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய யோர்ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.